രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം കാവലർ എങ്കൽ കിടാംബിക്കുലപതി അപ്പുളാർത്തം തേമലർ ചേവടി ചേർന്ന് പണിന്ത് അവർ തം അരുളാൽ நா அலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்து அரசே எம்மை காத்து அருளே ஸ்ரீபூமி லாலிபபதம் ஸ்ரிதசேஷ கல்பம் கல்பாந்தயோக்ய புவனாவனயோகமித்ரம் ஸ்ரீசாலினோத்ர சிரசா திருதஹஸ்த பத்மம் ശ്രീവീരരാഘവ വിപും ശ്രയതാം മനോമേ വാഴി അരുളാളർ വാഴി അണി അത്തിരി വാഴിയതിരാസൻ വാസകത്തോർ വാഴി ശരണാഗതിയെന്നും സാർവുടൻ മറ്റൊന്നീ അരണാഗക്കൊള്ളാതാർ അന്ത് ശ്രീമതേ ഗോപാലദേശിക മഹാദേശികായ നമഃ ശ്രീമതേ രഘുവീര മഹാദേശികായ നമഃ ആരണദേശികൻ കണ്ട അഭിനവ രസാവതാരങ്ങൾ എന്നിട്ട് இந்த தொடர் உபன்யாசத்திலே இன்றைய உபன்யாசத்தில் ஐந்தாவது அவதாரமான சுவாமி நம்மாழ்வாருடைய வைபவத்தை எதாமதி விஜயாபிக்க பிரார்த்தமாகிறது. இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பு மாலுவந்த ஆசிரியர் என்பதாக அமைந்துள்ளது. ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடியே சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீதோக்திகளை அனுசரித்தே அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே சுவாமி தன் பிரபந்தத்திலே ஆழ்வாருக்கு அருளி செய்த திருநாமத்தை இட்டு இன்று நம்மாழ்வார் வைபவத்தை மாலுவந்த ஆசிரியர் என்கிற திருநாமத்திலே விஞ்ஞாபிக்க பிரார்த்தமாகிறது. சுவாமி தேசிகன் அருமையாக அருளி செய்கிறார் நம்மாழ்வாரை குறித்து. நம்முடைய அமிர்தாஸ்வாதினிய ரகசியங்களில் ஒன்றான பிரதான சதகம் என்கிற ரகசியத்திலே ஒரு தமிழ் பிரபந்தத்தாலே அருளுகிறார். காசி முதலாய நன் நகரியெல்லாம் தார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா மாசில் மனந்தொலி முனிவர் வகுத்தவெல்லாம் மாலு வந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த லோகத்திலே எத்தனையோ விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் இருந்தாலும் எம்பெருமானவன் கூர்மாவதாரத்திலே திருப்பார்கடலை கடைந்து அப்பொழுது வெளியான கௌஸ்துப ரத்னம் இருக்கிறதே, அதை எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே பறித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ரத்னத்தை காட்டில் மேலான ஒரு ரத்னம் உயர்ந்த ஒரு ரத்னம் சிருஷ்டியிலே கிடையாது என்பதாகவும் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்று சொல்லுகிறபடியே ஏழு முக்தி ஸ்தலங்களில் காசி முதலாய ஸ்தலங்களுக்கெல்லாம் கூட இல்லாத ஏற்றம் எம்பெருமான் பேரருளாலும் எழுந்தருக்கிறபடியினாலே காஞ்சிபுரத்திற்கு அந்த ஏற்றம் உண்டு என்பதாகவும் திரிகரண சுத்தியோடு எம்பெருமானை சாட்சாத்தரித்த மகரிஷிகள் எல்லாரும் தாங்கள் அருளி செய்த ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிற தர்மசாஸ்திரங்களை காட்டிலும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஏற்றம் அதிகம், நம்மாழ்வார் முதலிய எம்பெருமான் திருவுள்ளம் கொண்ட ஆச்சாரியர்களுடைய திருவாசுக்கு ஏற்றம் அதிகம் என்பதாக இந்த பாகுரத்தின் மூலமாக சுவாமி நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். மாசு இல் மனம் தெளி முனிவர் வகுத்த எல்லாம் மால் உகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா என்பதாக தூய்மையான உள்ளம் படைத்த மகர்ஷிகள் எழுதி வைத்த தர்மசாஸ்திரங்களும் கூட நம்மாழ்வார் முதலிய பாகவதோத்தமர்களான ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு ஈடாகாது என்பதை சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பற்றி இவ்வாறாக அருளி செய்கிறார். அந்த மால் உகந்த ஆசிரியரான சுவாமி நம்மாழ்வாரினுடைய வைபவத்தை பார்ப்போம். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரத்தினுடைய குரு பரம்பரா சாரத்திலே அருளி செய்தாரே ஒரு பாசுரம், தெய்கைமுனி புதத்தார் கேயாழ்வார் தன் பொருணர் பெறும் குருகேசன் விட்டுசித்தன் என்று தொடங்கக்கூடிய பாசுரம், அதிலே நம்மாழ்வாரை தன் பொருணர் பெறும் குருகேசன் என்பதாக அருளி செய்கிறார். தன் என்றால் குளிர்ச்சி பொருந்திய என்று பொருள். பொருணல் என்று நம்மாழ்வார் திருவசாரம் தன்னியருடைய நதிக்கரையான தாமிரபர்ணி நதியை பெயர். தாமிரபர்ணி குளிர்ச்சியாக இருக்கிறதாம். வெக்கையாலே வாடுகின்ற உயிர்களினுடைய பாகத்தை தணிப்பதாக வெம்மையை தணிப்பதாக தாமிரபரணி குளிர்ச்சி பொருந்தியதாக உள்ளதாம். அதுபோன்றே சம்சாரமாகிற பாலைவனத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் அஜ்ஞானிகளான சம்சாரிகளுக்கு நம்மாழ்வார் என்ற ஸ்ரீசூக்திகள் குளிர்ச்சியை தெரிவிப்பவையாக
அஜ்ஞானத்தை நீக்கி ஞானம் வருவதையாக அவர்களுடைய உயிருக்கு வழிபோடுவதையாக இருப்பதினாலே தன் பொருணல் என்கிற வார்த்தையினாலே தாமிரவர்ணியினுடைய குளிர்ச்சியையும் சம்சாரிகளாக சேதனர்களினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிறவியாகிற தவிப்புக்கு நம்மாழ்வாரினுடைய ஸ்ரீசூக்திகள் குளிர்ச்சி அளிப்பதையும் நினைவூட்டும் விதத்திலே சுவாமி தேசிகன் தன் பொருணல் என்பதை அடைமொழியாக சேர்த்தார். தன் பொருணல் வரும் குருகேசன் என்கிறார். நம்மாழ்வார் திருவதாரம் பண்ணின ஊருக்கு ஆழ்வார் திருநகரி என்றும் திருக்குறுகோர் என்றும் குருகை என்றும் பல விதமான திருநாமங்கள் வழக்கிலே உண்டு. குருகையினுடைய ஈசன் என்கிறார் சுவாமி நம்மாழ்வாரை. ஈசன் என்றால் ஆள்பவன் என்று பொருள் அல்லவா? திருக்குறுகையிலே பிறந்து லோகத்தையெல்லாம் ஆள்பவன், ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தையெல்லாம் ஆள்பவன், சம்சாரி சேதனர்களையெல்லாம் தன்னுடைய உபதேசங்களின் முகமாக தம்முடைய ஸ்ரீசூக்திகளின் மூலமாக ஆண்டு திருப்பி பணிகொள்பவன் என்கிற கணக்கிலே சுவாமி தேசிகன் தன் திருவுள்ளத்திலே கொண்டு தன் பொருணல் வரும் குருகேசன் என்பதாக ஆழ்வாரை எம்பெருமானாகவே ஈஸ்வரனாகவே சாட்சாத் பகவானாகவே சுவாமி இங்கே சேவிக்கிறார். தன் பொருணல் வரும் குருகேசன் என்பதாக ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த மூவாயிரப்படி குரு பரம்பரையிலே ஆழ்வார் விஷயமான ஸ்லோகத்தை பார்த்தோமேயானால் வைசாகேத்து விசாகாயாம் குருதாபுரி காரிதம் பாண்டியதேசே கலேராதவ் சட்டாரின் சைன்யம் பதே என்பதாக அருளி செய்கிறார். இந்த ஆழ்வார் எம்பெருமானினுடைய திருவைகுண்டத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ திரளையெல்லாம் கட்டி காத்து கொண்டிருக்கும் சேனை முதலியாராகிற விஸ்வசேமரின் அம்சமாக கலியுகம் தொடங்கி 43வது நாளில் பிரமாதி வருஷத்தில் வைகாசி மாதம் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை கூடிய நன்னாளில் விசாக நட்சத்திரத்தன்று தமிழ்நாட்டிலே அந்த காலத்தில் பாண்டிய தேசம் என்று வழங்கப்பட்ட பகுதியிலே தாமிரபரணி நதியினுடைய கரையிலே திருக்குறுகோர் என்றும் குறுகை என்றும் ஆழ்வார் திருநகரி என்றும் பலவிதமான திருநாமங்களிலே கொண்டாடப்பட்ட ஊரிலே காரியார் என்பவருக்கும் உடையநங்கையார் என்பவருக்கும் இந்த இரு பாகவதோத்தம தம்பதிகளுக்கும் திருக்குமாரராக ஆழ்வார் திருக்குறுங்குடி வைஷ்ணவ நம்பியின் பெருமானினுடைய பரம அனுகிரகத்தாலே அவதாரம் பண்ணியருளினார். ஆழ்வார் தாம் பிறந்த பொழுது தம்மை காக்க வந்த தடவாயுவை உதைத்து தள்ளியதாலே ஆழ்வாருக்கு சடகோபன் என்கிற திருநாமம் சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. இந்த சடவாயுவானது இருக்கிறது, இந்த வாயுவானது மாதாவினுடைய கர்ப்பத்திலே இருந்து வெளியே வருகிற குழந்தையின் மீது தாக்குதல் செய்யும். இந்த கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிற குழந்தையை இந்த வாயுவானது தாக்குகிற பொழுது அந்த வாயு குழந்தையினுடைய மூளையையும் ஞாபக சக்தியையும் ஆற்றலையும் பழுங்க செய்துவிடும். அதன் தொடக்கமாகவே பிரகிருதி சம்பந்தமானது அந்த குழந்தைக்கு ஒட்டிக்கொள்கிறது. ஆகையாலே இவர் எம்பெருமானை அனுபவித்து மகா ஜானியாக மகா வைராக்கியசாலியாக ஞானபக்த வைராக்கியங்களிலே திறந்து விளங்கி எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டுமே, அதற்கான ஞானம் வேண்டுமே, இந்த தடவாயுவானது நம்மை தாக்கிவிட்டால் நாம் பிரகிருதி சம்பந்தத்துக்கு உள்ளாகி விடுவோமே, ஆகையாலே அதை நாம் உதைத்து தள்ளுவோம் என்பதாக பிரகிருதி சம்பந்தத்தை வேண்டாத ஆழ்வார் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி தரும் தடவாயுவை உதர்த்தி தள்ளினார். ஆகையினாலே ஆழ்வாருக்கு சடம் என்கிற வாயுவை கோபித்துக் கொண்டவராதலால் சடகோபம் என்கிற திருநாமம் சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறது. இதை வேறு விதமாக அனுபவித்தோமேயானால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள், சடர் என்றால் வேதத்துக்கு தப்பான அர்த்தங்களை நேர்மறையான அர்த்தங்களை சொல்லக்கூடிய அபார்த்தம் சொல்லும் பாஷண்டிகளும் சித்ருஷ்டிகளும் ஆவார்கள். அந்த சடர்களை எல்லாம் கோபித்துக் கொண்டு தம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக துவம்சம் பண்ணி அந்த வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லக்கூடியவர்களினுடைய மந்த மதியை குலைத்து அவர்களுடைய பிரச்சாரம் லோகத்திலே எடுபடாதபடி சுத்த சம்பிரதாயமான சுத்தாந்த சித்தாந்தமான வேதபரமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது லோகத்திலே பரவும்படியாக தம்முடைய கிரந்தங்கள் அருளி செய்தாரே, ஆகையினாலும் அவரை சட்டகோபம் என்பதாக நாம் அனுபவிக்கலாம் என்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். இதை திருவுள்ளத்தில் கொண்டே சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை பரமதங்கத்திலே குறிப்பிடுகிற பொழுது குருகையில் வந்து கொழுக்கடக்கிய குலபதி என்பதாக அருளி செய்கிறார். பாக்கிய மதங்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்தை ஒப்புக்கொண்டு தற்பர்த்தம் சொல்லக்கூடிய மதங்களும் வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத மதங்களும் கண்டனம் பெறுமாறு அந்த மதங்களானவை உலகிலே அழிந்து விடுமாறு உயர்ந்ததான வேத மதமாகிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இந்த விதிஷ்டாத்வைத சித்தாந்தமானது பரவும்படியாக நம்முடைய கிரந்தங்களின் மூலமாக அருள் செய்தாரே ஆழ்வார். அதனாலேயே சுவாமி தேசிகன் அவரை குருகையில் வந்து கொழுப்படக்கிய கொழுப்பதே என்பதாக ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆக
தடவாயுவை கோபித்துக் கொண்டார் என்பதால் சடகோபன் என்பதாகவும், கடர் என்று சொல்லக்கூடிய பாக்கியர்களை கோபித்துக் கொண்டு அவர்களை துவம்சம் செய்தார் என்பதனாலே சடகோபன் என்றும், இரண்டு விதமான திருநாமங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதாக அனுசந்தேகம். இந்த ஆழ்வார் தாம் பிறந்து பன்னிரண்டு நாள்கள் வரை கண் திறந்து பார்க்கவும் இல்லை, அழவும் இல்லை, பாலருந்தவில்லை, லோகத்திலே உள்ள சராசரி சிசுவை போல நடந்து கொள்ளவில்லை. இதனாலே தாய் தந்தையர் இருவரும் மனதிலே துக்கமுற்றார்கள். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் என்கிறபடி ஆழ்வாருக்கு செய்ய வேண்டிய ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து முடித்து அந்த ஊரிலே இருக்கிற ஆதிநாதன் என்கிற பொழிந்து நின்ற எம்பெருமான் சன்னதியிலே பொழிந்து நின்றான் சன்னதியிலே இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிடத்தினர். எம்பெருமானை சேவித்து முடித்தார்கள். எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தை இந்த குழந்தைக்கு அருளும் முகமாக தன்னுடைய கழுத்திலே இருந்த மகிழ மாலையை ஆழ்வாருக்கு அர்த்தகமுகேன பிரசாதமாக அளித்தருளினான். அந்த மகிழ மாலையை இவர் பகவானுடைய பிரசாதமாக சாற்றிக் கொண்டதால் மகிழ மாலை மார்பினன் என்று தமிழிலும், ரகுலமாலை என்கிற சம்ஸ்கிருதத்திலே இதே மகிழ மாலைக்கு சம்ஸ்கிருதத்திலே ரகுலமாலை என்று பெயர். அதை ஆபரணமாக தரித்துக் கொண்டதால் ரகுலாபரணம் என்றும் ஆழ்வாருக்கு திருநாமங்கள் வழங்கப்பட்டன. எம்பெருமானாலே ரகுலாபரணம் என்கிற திருநாமத்தோடும் ரகுலமாலையோடும் பிரசாதிக்கப்பட்ட ஆழ்வாரானவர் அந்த ஊரிலே அந்த எம்பெருமான் சன்னதியிலே இருக்கிற புளிய மரத்தின் அடியிலே சென்று அமர்ந்து கொண்டார். அந்த புளிய மரத்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே திருப்புளி ஆழ்வார் என்ற பக்தியோடே வழங்கி வருகிறோம். காரணம் என்னவென்றால், ஆழ்வாருக்கு இந்த லோகத்திலே ஆழ்வார் எழுந்தருளியிருந்த வரை ஆசனமாக குடையாக இருந்து கைங்கரியம் பண்ணிய பாகவதோத்தவனான அந்த புளிய மரத்தை திருப்புளி ஆழ்வார் என்கிறோம். அது மட்டுமில்லாமல் சாட்சாத் ஆதிசேஷனே ஆழ்வாருக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக திருப்புளி ஆழ்வாராக அவதாரம் பண்ணியருளினான் என்று நம்முடைய குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன. அது மட்டுமில்லாமல் ஆழ்வார் திருவதாரம் பண்ணுவதற்கு முன்பே அந்த திருப்புளி ஆழ்வாரானவர் அங்கே வந்து ஆழ்வாரினுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அந்த திருப்புளி ஆழ்வாரின் அடியிலே அமர்ந்துதான் சடகோபனாகிற ஆழ்வார் 4 பிரபந்தங்களை அருளி செய்து அஞ்ஞானத்திலே அந்தகாரத்திலே மூழ்கி கிடந்த சம்சாரி சேதனர்களையெல்லாம் திருப்தி பணி கொண்டருளினார் என்றால் அந்த புளிய மரம் என்று நாம் குறிப்பிடல் ஒண்ணாது. திருப்புளி ஆழ்வார் என்றே நாம் பக்தியோடே சேவித்தல் வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே உள்ள மரபாகும். மாறன் என்று ஆழ்வாருக்கு ஒரு திருநாமம் உண்டு. இந்த திருநாமம் உண்ட காரணத்தை பார்த்தோமேயானால், உலக இயல்புகளுக்கு மாறாக இவர் நடந்து கொண்டதால் இவரை மாறன் என்று பெற்றோர் அழைக்கலானார்கள். பிறந்தால் பிறந்த குழந்தையானது அழும், பசித்து ஏங்கும், தாய்ப்பாலருந்தும். இப்படியான செய்கைகள் எதுவுமே இல்லாமல் லோக குழந்தைகளுக்கு அவர்களுடைய இயல்புக்கு மாறாக இருந்தபடியால் இவரை மாறன் என்ற திருநாமம் சூட்டி அழைக்கலானார்கள். எம்பெருமானினுடைய மகிழமாலை பிரசாதத்தை தரித்தவராகையாலே இவரை மகிழ்மாறன் என்றும், தாரியாரினுடைய புதல்வராகையாலே தாரிமாறன் என்றும் நம்முடைய சம்பிரதாயத்திலே வழங்கி வருகிறோம். இந்த ஆழ்வார் தாம் திருவதாரம் பண்ணி 16 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது கண் திறந்து பார்க்காமல் யாருடனும் பேசாமல் லோக விவகாரங்களிலே ஈடுபடாமல் எம்பெருமானையே தியானித்து கிடந்தார் அந்த திருப்புளி ஆழ்வாரிலே அமர்ந்தவராக. இதே நேரத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டியானவள் லோகோபகார பரமாக ஜீவராசிகளான நாம் எல்லாம் கடைத்தேறும் பொருட்டு எம்பெருமானிடத்திலே விஜாபிக்கிறாள். லோகத்தில் உள்ள நம்முடைய பிரதைகளையெல்லாம் இந்த ஆழ்வாரின் மூலம் திருப்பி பணிகொண்டு நிலையான ஆனந்தமான மோட்ச சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கு பிரசாதித்தருள வேண்டும் எம்பெருமானே என்பதாக பெருமாளிடத்திலே பிராட்டி பிரார்த்திக்கிறாள். அதை திருச்சி காப்பிய எம்பெருமான், தேவி அப்படியே செய்கிறோம் என்று உத்தரம் சாதித்து பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து சேனை முதலியாரை நியமிக்கிறார்கள். கிருஷ்ணசேனரே, உம்முடைய அம்சமாக ஆழ்வார் திருநகரியிலே திருப்புளி ஆழ்வார் அடியிலே வளர்ந்து வருகிற நம்மாழ்வாருக்கு தத்வகித புருஷார்த்தங்களை உபதேசித்து பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பரஞ்ஞாசாதி கர்மாக்களையும் செய்து வைத்து அவருக்கு சகல அர்த்தங்களையும் ரகசியார்த்தங்களையும் வேத வேதாந்தங்களையும் சூக்மார்த்தங்களையும் பிரசாதித்து அவரின் மூலமாக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமானது, அத்தியாத்ம சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த சம்பிரதாயமானது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது லோகத்திலே பரப்பப்பட்டு சம்சாரி சேதனர்கள் பலரும் பலமடங்காக ஸ்ரீவைகுண்டத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதாக திருவுள்ளம் பற்றி அறிவினார்கள். பெருமானுடையவும் பிராட்டியினுடையவும் அந்த திவ்ய நியமனத்தை சிறசா வகித்த விஸ்வசேனரானவர் யாருக்கும் தெரியாமல் யார் தங்களுக்கும் புலப்படாமல் ஏகாந்தமாக ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி திருப்புரி ஆழ்வாரின் அடியிலே எழுந்தருளி இருக்கிற நம்மாழ்வாருக்கு
பஞ்ச சம்ஸ்காரம் முதலிய ஸ்ரீ வைஷ்ணவ சடங்குகளை செய்து வைத்து அவருடைய பரத்தை ரட்சிக்கும் பொருட்டு பரநியாசமும் செய்து வைத்தருளி வேத வேதாந்தங்களையும் புராண இத்தியாசங்களினுடைய சூக்மார்த்தங்களையும் ரகசியார்த்தங்களையும் வேதாந்தார்த்தங்களையும் ஆச்சாரியனாக இருந்து உபதேசித்து அருளினார். அவருடைய அனுகிரகத்தாலேயே நம்மாழ்வார் தம்முடைய பிரபந்தங்களிலே வேதத்தினுடைய சாராம்சங்களை எல்லாம் அருளி செய்கிறார். இங்கே திவ்ய தம்பதிகள் விஸ்வசேனரை அனுகிரகித்து அனுப்பினார்களே, அந்த அனுகிரகமானது விஸ்வசேனருடைய அனுகிரகமும் சேர்ந்து நம்மாழ்வாரிடத்திலே பிரகாசிப்பதை நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களிலே நாம் எல்லாம் காணலாம். நம்மாழ்வாருக்கு பலவிதமான திருநாமங்கள் உண்டு. அவற்றிலே சிலவற்றை அனுபவிப்போமேயானால், பெற்றோர் லோகத்தினுடைய இயல்புக்கு மாறாக இருந்தமையால் மாறம் என்று கொண்டாடினார்கள். சதவாயுவை எதிர்த்ததனாலும் சட்டர் என்கிற வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் மற்றும் வேதத்திற்கு தப்பர்த்தம் சொல்லி வேதத்தினுடைய உண்மையான மார்க்கத்தை கெடுப்பவர்களாகிய சடர்களை கோபித்துக் கொண்டு கண்டனம் பண்ணியதாலே சடகோபம் என்றும், எம்பெருமானினுடைய வகுல மாலையை பிரகாரமாக அணிந்தவர் என்பதாலே வகுலாபரணம் என்றும், பிற மதங்களை அங்குசம் கொண்டு யானையை அடக்குமா போலே தம்முடைய பிரபந்தங்களை கொண்டு பிற மதங்களை அழித்தாரே, அதனாலே பராங்குசம் என்றும், குறுகையிலே திருவவதாரம் பண்ணி நம்மை எல்லாம் ஆண்ட ஈசன் என்பதால் குறுகேசன் என்றும், குறுகையர் கோன் என்றும், காரியாரினுடைய புதல்வர் என்பதால் காரிமாறப்பிரான் என்றும், வேதத்தினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் தமிழிலே அருமையாக திவ்ய பிரபந்தங்களாக வெளியிட்டு அருளியினவரானபடியாலே வேதம் தமிழ் செய்த மாறங் என்றும், நம்முடைய சம்பிரதாயத்திலே சிம்சத்தினுடைய கர்ஜனை போலே தம்முடைய பிரபந்தங்களின் மூலமாக சம்பிரதாயத்தை சாதித்தருளினாரே, ஆகையாலே வன்குருகூர் ஏறு என்றும் குருகூர் நம்பி என்றும் ஆழ்வாரை நாம் கொண்டாடுகிறோம். நம்பி என்ற பதத்துக்கு குணபூர்ணன் என்று பொருள். யாவனொருவன் உயர்ந்ததான ஆத்ம குணங்களில் ஒன்று கூட தன்னிடத்திலே குறையாதவாறு அந்த குணங்களுக்கெல்லாம் அடைக்கலமாக அந்த குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாக அந்த குணங்களுக்கே பெருமை தேடி தருபவனாக அந்த குணங்களால் நிரம்பப்பெற்றவனாக இருக்கிறானோ அவனையே நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்பி என்று அழைக்கிறார்கள். அந்த உயர்ந்த திருநாமமானது ஆழ்வார் திருவதாரம் பண்ணிய ஊருடன் சேர்ந்து குருகூர் நம்பி என்பதாக அருள் செய்யப்பட்டது. ஆழ்வார்கள் பவின்மராகவோ தன்னிறுவராகவோ கொண்டாலும் ஆழ்வார் என்ற சொல் நம்மாழ்வாரையே பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே. அதன் காரணம் என்னவென்று பார்த்தோமேயானால், மற்றைய ஆழ்வார்கள் அனைவரும் இந்த ஆழ்வாரினுடைய அவயவங்களாகிறார்கள், உறுப்புகளாகிறார்கள். இந்த ஆழ்வாரே மற்ற ஆழ்வார்கள் எல்லோரையும் தன்னுடைய உறுப்புகளாக அவயவங்களாக கொண்ட அவயவியாகிறார். ஆகையால் பிற ஆழ்வார்கள் இவருக்கு அவயவங்களாக இருப்பதாலே ஆழ்வார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆழ்வாராக சேவை சாதிக்கிறார்கள் என்கிற கணக்கிலே இவரை ஆழ்வார் என்று குறிப்பிடுகிறோம். சம்பிரதாயத்திலே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடியிலே சரணம் என்று குறிப்பிடும் பொழுது ஆழ்வார் என்ற பதம் சுவாமி நம்மாழ்வாரையே குறிக்கிறது. சுவாமி நம்மாழ்வாரை குறிக்கிற பொழுது எல்லா ஆழ்வார்களையும் குறித்ததாகிறது. அவர்களெல்லாம் இவருடைய அவயவங்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆழ்வார் பிறந்து எதையுமே தாம் அமுது செய்யவில்லை. பசி என்று உறனாலும் பசியால் துடிக்கவில்லை, எதையும் உண்டவில்லை. இவரை பற்றி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார், நம்மாழ்வாரானவர் மகர்ஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர். ஏனென்றால் லோகத்திலே பற்று இல்லாது ஆத்ம ஜானம் கைவந்தவர்களான மகர்ஷிகளாக இருந்தாலும் தபஸ் யோகம் யாகம் முதலிய வேதவிகிதமான கர்மாக்களை தாங்கள் அனுசித்து வருகிற பொழுதிலும் இடையிலே தங்களுக்கு பசி எடுக்கிற பொழுது அந்த பசியாற்றிக் கொள்வதற்காக கிழங்குகள் காய்கனிகள் முதலியவற்றை உண்டே இளைப்பாறினார்கள். ஆனால் நம்மாழ்வாரோ உண்ணும் சோறும் கருகும் நீரும் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்பதாக, எம்பெருமான் கண்ணனையே தாரக போஷக போக்கியங்களாக கொண்டு எம்பெருமான் திருநாம சங்கீர்த்தனத்தையே உணவாக கொண்டு வாழ்ந்த ஆழ்வாரானபடியால் மகரிஷிகளை காட்டிலும் இந்த ஆழ்வார் உயர்ந்தவராகிறார் என்பதாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய உதயத்திலே அருளி செய்கிறார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே தரித்தருள்கிறான், வாசுதேவ சர்வம் இபி ச மகாத்மா சு துர்லபா என்பதாக, வாசுதேவனான என்னையே சதா சர்வ காலமும் எவன் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் மகாத்மாவாகப்படுகிறான். மகாத்மா என்றும் ஞானி என்றும் என்னாலே மதிக்கப்படுகிறான். அப்படி ஒரு மகாத்மா கிடைப்பது மிகவும் துர்லபம், மிகவும் சொல்பம், மிகவும் கடினம் என்பதாக பகவான் அருளுகிறான். கண்ணனின் பெருமான் அருளினபடிக்கு கண்ணனின் பெருமானையே
உண்ணும் சோறாகவும் கருகும் நீராகவும் தின்னும் வெற்றிலையாகவும் தம்முடைய தாரக போஷக போத்தியங்களாகவும் அனைத்துமாகவும் எம்பெருமான் கண்ணனையே அனுபவித்த அந்த மகாத்மாவானவர் சுவாமி நம்மாழ்வார் என்றால் அதனுடைய அர்த்தம் புலனாகிறதல்லவா? ஒருவேளை சுவாமி நம்மாழ்வாரை திருவுள்ளத்தில் வைத்துக் கொண்டுதான் மகாத்மா என்கிற பதத்தை கண்ணன் எம்பெருமான் பிரயோகித்தானோ தெரியாது. அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியே வழிபடுத்தவர் ஆழ்வார் என்பதாலே நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்கிற ஒரு திருநாமம் உள்ளது. கிருஷ்ணா என்றால் ஆசை காதல் என்கிற பொருள். கண்ணனின் மீது காதலே வடிவெடுத்தவராக இருப்பதாலே இந்த ஆழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்பதாக பெயர். சுவாமி தேசிகன் ராமனை குறித்து சாதிக்கிறார், ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்பதாக. தர்மமே வடிவெடுத்து வந்தால் என்ன உருவம் இருக்குமோ அந்த உருவமே ராமன் என்பதாக அருளுகிறார். அப்படியே கிருஷ்ண பக்தியே உருவெடுத்து வந்தால் அது என்னவாக இருக்குமோ அதுவே சுவாமி நம்மாழ்வார் என்கிற கணக்கிலே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்கிற திருநாமத்தாலே நாம் எல்லாம் ஆழ்வாரை வணங்குகிறோம். ஆழ்வார் இப்படியாக 16 ஆண்டு காலங்கள் உண்ணாது உறங்காது கண்விழித்து பாராது அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே யோகத்திலே எழுந்தருளி இருக்க பின்னர் எம்பெருமான் மற்றும் பிராட்டியினுடைய நியமனத்தாலே விஸ்வசேனர் எழுந்தருளி ஏகாந்தத்திலே சர்வார்த்தங்களையும் பிரகாபித்துக் கொண்டிருக்க இப்படியே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு நாள் ஆழ்வார் திருநகரிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திருக்கோளூர் என்ற திவ்யதேசத்திலே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் என்பவர் ஆழ்வாரை காட்டிலும் வயதிலே மூத்தவர், பிராமண சமூகத்திலே பிறந்தவர், உத்தர கங்கா தீரத்து உயர்த்தவத்தோன் வாழியே என்பதாக இவருடைய வாழ் திருநாமம் அமைந்திருக்கிறது. கங்கையின் கரையிலே சென்று பல காலம் தபஸ் புரிந்து எம்பெருமானை சாட்சாத்தரிக்க முயன்றவர். அப்படிப்பட்ட தபஸ்வியான இந்த ஆழ்வார், வேதாத்தியனம் செய்த பிராமணோத்தமரான இந்த ஆழ்வார் அங்கே கங்கையினுடைய கரையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது தென் திசையிலே இருந்து ஒரு ஒளியானது ஒரு ஜோதியானது பிரகாசிக்கிறது. அதை முதலகவி ஆழ்வார் காண்கிறார். கண்டு இந்த ஜோதியானது எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையிலே அங்கு தபஸ் பண்ணுவதையும் விட்டுவிட்டு அந்த ஜோதியை நோக்கி வருகிறார். இந்த ஜோதியானது கடைசியிலே இந்த முதலகவி ஆழ்வார் அவதரித்த திருக்கோளூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியிலே கொழுந்து நின்ற பிரானினுடைய சன்னதியிலே இருக்கிற திருப்புலி ஆழ்வாரின் அடியிலே அமர்ந்திருக்கிற ஆழ்வாரிடத்திலே இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு மீதிலிருந்து போனார். அங்கே வந்து நின்று பார்த்தார். ஆழ்வாரை சேவித்தால் அவர் கண் திறந்து பார்ப்பதாக இல்லை, யாருடனும் பேசுவதாக இல்லை, சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆழ்வாருக்கு காது கேட்குமா கண் தெரியுமா என்பதையெல்லாம் சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திருவுள்ளத்திலே கொண்டு லேசாக கையை கட்டி பார்த்தார். அந்த ஓசை கேட்டதும் ஆழ்வார் கண்ணிலிருந்து பார்த்தார். ஆழ்வார் கண் விழித்ததும் ஆழ்வாருக்கு காதும் கேட்கிறது பார்வையும் உள்ளது என்பதை மனதிலே தேற்றிக் கொண்ட மதுரகவிகள் மீண்டும் ஆழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பெற்றரின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கான அர்த்தம் என்னவென்றால் உயிர் இல்லாததான இந்த உடம்பிலே உயிர் என்று சொல்லக்கூடிய அளவில் சிறியதான ஆத்மா புகுந்தால் அந்த ஆத்மாவானது எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே ஆனந்தம் உண்டு என்று நினைத்துக் கொண்டு வாழும் என்பதாக இந்த கேள்வியினுடைய அர்த்தம். அதற்கு சுவாமி நம்மாழ்வார் அருமையாக பதில் சாதிக்கிறார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதாக. இந்த பதிலினுடைய பொருளை பார்த்தோமேயானால் உடலிலே இருக்கிற புலன்களினாலே கிடைக்கும் சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சோகம் என இரண்டையுமே மாறி மாறி அனுபவித்துக் கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதாக அருள் செய்கிறார். இதையே மதுரகவி ஆழ்வார் எத்தவின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்றார். அதற்கு பதிலாக சுவாமி நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பதாக சாதித்தார். ஆழ்வாரினுடைய ஞான விகாசத்தை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்ட மதுரகவி ஆழ்வாரானவர் ஆழ்வாரையே தம்முடைய ஆச்சாரியனாக வரித்து ஆழ்வாரிடத்திலே சிஷ்யவிருத்தி பண்ணி கொண்டு வந்தார். மதுரகவி ஆழ்வாரினுடைய ஆச்சாரிய பக்தியிலே மகிழ்ந்த ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்முடைய சித்தாந்தப்படி சர்வ அர்த்தங்களையும் உபதேசித்து தத்துவோபதேசம் பண்ணியருளினார். அப்படி தத்துவோபதேசம் பண்ணியது மட்டுமல்லாமல் லோகோபகார பரமாக தாம் அருள் செய்யவிருக்கும் 4 திவ்ய பிரபந்தங்களையும் பட்டோலை சாத்த வேண்டும் என்று மதுரகவி ஆழ்வாருக்கு தம்முடைய திவ்ய நியமனத்தை அருளினார் ஆழ்வார். அதாவது தாம் பிரபந்தங்களை தமிழ் பாதுரங்களை சொல்ல சொல்ல ஓலைச்சுவடியிலே மதுரகவி ஆழ்வாரானவர் எழுதி வர வேண்டும் என்பதாக ஆழ்வார் நியமித்தார்.
இப்படியாக ஆழ்வாருக்கு ஏற்பட்ட ஒரு திருநாமம் வேதம் தமிழ் செய்த மாறம் என்பதாக, அதாவது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேதத்தில் அறிய வேண்டும் சாரதமாம்சத்தை எல்லாம் சங்கிரகித்து சர்வருக்கும் அதிகரிக்கலாம்படியான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் என்பதாக, வேதத்திலே வேதஸ்ருதி என்றும் அபேத ஸ்ருதி என்றும் கடகஸ்ருதி என்றும் பலவிதமான ஸ்ருதிகள் உண்டு. இதனாலே பல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சாரதரம் என்றும் சாரதமம் என்றும் சாரம் என்றும் அல்பசாரம் என்றும் அசாரம் என்றும் ஐந்து விதமான தத்துவங்கள் வேதங்களிலே விளக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் சாமான்யமான மக்களுக்கு, சாஸ்திர ஞானம் இல்லாத மக்களுக்கு புரிவது சுலபம் அல்ல, கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே ஆழ்வார் வேதத்திலே என்ன வேண்டுமோ அந்த சாரதமாம்சத்தை மட்டும், பரமேகாந்திகளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும், எம்பெருமானை அடைவது எப்படி என்கிற விஷயத்தை சொல்லுகிற அர்த்த பஞ்சக ஞானத்தை மட்டும் தம்முடைய பிரபந்தத்திலே ரசமாக பழத்தினுடைய தாறு போலே அருந்துவதற்கும் சுவைப்பதற்கும் எளிமையாக அருளி செய்தார் ஆழ்வார். அதனாலே ஆழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறம் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஆழ்வார் மொத்தம் நாலு பிரபந்தங்கள் அருளி செய்கிறார். இந்த பிரபந்தங்கள் எப்படி அவதரித்தன என்றால், ஆழ்வார் திருப்புலி ஆழ்வாரின் அடியிலே அமர்ந்து யோகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது 36 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் ஆழ்வார் எழுந்து வெளியிருக்கிற திருப்புலி ஆழ்வாரின் அடியிலே வந்து ஆழ்வாருக்கு தங்களுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை காட்டி அருளினார்கள். 36 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார்கள். அந்த எம்பெருமானினுடைய எம்பெருமான்களுடைய வடிவ அழகிலும் கல்யாண குணங்களிலும் ஈடுபட்டவரான ஆழ்வார் அந்த பகவத் அனுபவம் வெளிப்படுமாறு தம்முடைய நான்கு பிரபந்தங்களில் வேதத்தினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் அருள் செய்கிறார். அப்படியாக ஆழ்வார் அருள் செய்த பிரபந்தங்கள் நான்கு. ருக்வேதத்தினுடைய சாரமாக திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தை 100 தமிழ் பாசுரங்களாலே அருளினார். யஜுர்வேதத்தினுடைய சாரமாக திருவாசிரியம் என்கிற தமிழ் பிரபந்தத்திலே 7 பாசுரங்கள் அருளினார். அதர்வண வேதத்தினுடைய சாரமாக பெரிய திருவந்தாதி என்கிற அந்தாதி நடையில் அமைந்த தமிழ் பிரபந்தத்திலே 87 பாசுரங்கள் அருளி செய்தார். சாமவேதத்தினுடைய சாரமாக திருவாய்மொழி என்கிற உயர்ந்ததான பிரபந்தத்தில் 1102 பாசுரங்கள் அருளி செய்தார். இப்படியாக ஆழ்வார் நான்கு வேதங்களினுடைய சாரமாக நான்கு பிரபந்தங்களையும் மொத்தம் 1296 பாசுரங்களையும் அருளி செய்தார். இந்த ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திவ்யதேசங்களை தாங்கள் தேடிச் சென்று நாடி சென்று எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார்கள். ஆனால் இந்த ஆழ்வார் விஷயத்திலோ 36 திவ்யதேசத்து எம்பெருமான்கள் தாங்களாகவே வந்து ஆழ்வாரின் இடத்திலேயே சேவை சாதித்தார்கள் என்றால் ஆழ்வாரினுடைய மகிமையை சொல்லவும் வேண்டுமோ என்பதாக தோன்றுகிறது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆழ்வார் அவதரித்த பின் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் இவற்றுக்கெல்லாம் ஓய்வு ஏற்பட்டு விட்டது என்பதாக அருளுகிறார். சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியினுடைய சாரத்தை விளக்க தாம் அருளி செய்த கிரந்தத்திலே பிரம்மிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற ஒரு கிரந்தத்திலே இவ்வாறாக சாதிக்கிறார், எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனாம் முனிகன விகிதைகி ச இதிகாசைகி புராணைகி தத்ராசௌ சத்வசீன்னஹா சடமத முனேகே சம்ஹிதா சார்வபௌமி என்பதாக சாதிக்கிறார் பிரம்மிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே. நம்மாழ்வார் எப்பொழுது திருவோதாரம் பண்ணியருளினாரோ அப்பொழுதே வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரங்களுக்கும் உபபிரம்மணங்கள் என்று சொல்லக்கூடிய இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் ஓய்வு கிடைத்தானாம். ஏனென்றால் அவற்றினுடைய சாரங்களை எல்லாம் எளிய மக்களும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக எளிய தமிழிலே இனிமையான பாசுரங்களாக ஆழ்வார் அருளி செய்தாரே, அந்த பாசுரத்தினுடைய சாரங்களையெல்லாம் கருகிய மக்கள் சம்சாரமாகிற பாலைவனத்திலே இருந்து மீண்டு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே சீவைகுண்டத்தை அடைகிறார்கள் என்ற இடத்திலே சுவாமி தேசிகன் இவ்வாறாக அருளி செய்கிறார். அந்த அளவுக்கு ஏற்றமுடையவை சுவாமி நம்மாழ்வாரினுடைய ஸ்ரீசூர்த்திகள். இந்த எம்பெருமான் ஆழ்வாரை அனுகிரகித்தருளினானே, அப்பொழுது அந்த அனுகிரகத்தின் பிரவாகமாக ஆழ்வார் நான்கு பிரபந்தங்கள் அருளி செய்தாரே, அதை சுவாமி தேசிகன் ஒரு பிரபந்தத்தாலே ஒரு பாசுரத்தாலே அருளி செய்கிறார். தான் அருளி செய்த பிரபந்தசாரம் என்கிற பாசுரத்தில் நம்மாழ்வார் விஷயமான பாசுரத்திலே இவ்வாறாக அருளுகிறார், முன்னுரைத்த திருவிருத்தம் 100 காட்டும் முறையின் வரும் ஆசேயம் 7 காட்டும் மண்ணியமல் பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 காட்டும்
பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையர ஆயிரத்து ஒரு நூற்றி இரண்டு பாட்டும். இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குருகை வரும் மாறா இரண்டு நீயே என்பதாக நம்மாழ்வாரை பிரார்த்திக்கிறார். பிரகிருதி லோகத்திலே பூ உலகிலே வைகாசி விசாகம் என்கிற திருநாளில் ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளின திருவவதாரம் பங்கேருளின சுவாமி நம்மாழ்வாரே தாங்கள் அருள் செய்த நான்கு பிரபந்தங்களையும் அந்த பிரபந்தங்களினுடைய சாராம்சமான அர்த்தங்களையும் அந்த பிரபந்தங்களிலே அடியவங்களுக்கு விதிக்கப்பட்ட நிஷ்டையையும் தேவரீரே அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக சுவாமி நம்மாழ்வாரை நம்முடைய சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இதிலே திருவிருத்தத்திலே சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறார் என்றால், நம்முடைய ஞான திருஷ்டியாலே எம்பெருமானை சேவித்த ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே சம்சாரத்தினுடைய தாட்சியை நான் உணர்ந்து விட்டேன். இந்த சம்சாரமானது ஒரு பாலைவனமாக தகிக்கிறது. அதனாலே அந்த சம்சாரத்தினுடைய தகிப்பை என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சம்சாரத்திலே இருந்து எனக்கு நிவிருத்தி அளித்தாலே நான் உன்னை அடைய முடியும். ஆகையாலே எனக்கு இந்த சம்சார பந்தத்தை சக்கிருதி சம்பந்தத்தை நீக்கியருள வேணும் என்பதாக திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தின் மூலம் எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இதனால் நான் தெரிந்து கொள்ளும் சூக்ஷ்மம் என்னவென்றால், பகவத் அனுபவம் பண்ணுவதற்கு முக்கியமான விரோதியாக இருப்பது பிரகிருதி சம்பந்தமே. அதனாலே அது நீங்க வேண்டுவதே பகவத் அனுபவம் பண்ணுவதற்கான முதல் படி என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையாலே முதல் பிரபந்தமாக சுவாமி நம்மாழ்வார் இதை அருள் செய்தார். இதைத்தான் ஆழ்வார் திருவிருத்தத்திலே அருளுகிறார். பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடங்கும் என்கின்ற நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மீன்மின்ற கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்பதாக இதை ஒரு விஞ்ஞாபனமாக எம்பெருமான் திருவடிகளிலே பிரார்த்தித்து சம்சார பந்தத்தை சத்ரு சம்பந்தத்தை நீக்குமாறு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இதுவே பகவத் அனுபவம் பண்ணுவதற்கு முதல் படியாகும். அடுத்த பிரபந்தமான திருவாசிரியரத்திலே பிரார்த்திக்கிறார், முதல் திருவிருத்தத்திலே எம்பெருமானினுடைய ஆழ்வாரினுடைய பிரார்த்தனையை திருச்செவி சாய்த்த எம்பெருமான் அதை நிறைவேற்றிவிட்டானாம். ஆகையினாலே தாம் பரமபதத்திலே என்ன அனுபவம் பெறப்போகிறோமோ அந்த அனுபவத்தை இந்த பிரகிருதி லோகத்திலேயே பெறையவாறு பெறலாம்படியாக எம்பெருமான் தன்னுடைய சுரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களிலுமெல்லாம் ஆழ்வாருக்கு யோகத்தாலே காட்டி கொடுத்தானாம் எம்பெருமான். ஸ்ரீவைகுண்டத்திலே பகவத் அனுபவம் பண்ணும் முறையை அனுசரித்து ஆழ்வார் இந்த பிரபந்தத்தை அருளியதால் முறையின் வரும் ஆசிரியம் ஏழுபாட்டு என்பதாக சுவாமி தேசிகன்மதை இங்கே சூசிப்பித்து காட்டுகிறார். ஆக ஸ்ரீவைகுண்டத்திலே முக்தாத்மாவானவன் என்ன அனுபவங்களை எல்லாம் பெற முடியுமோ அந்த அனுபவங்களை எல்லாம் பகவத் சம்பந்தம் மேலிட்டவன் இந்த பிரகிருதி மண்டலத்திலும் பண்ணலாம் என்பதாக ஆழ்வார் இந்த பிரபந்தத்திலே அருளி செய்கிறார். அடுத்தபடியாக பெரிய திருவந்தாதியிலே ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறார் என்ன சாதிக்கிறார் என்றால், சம்சார பந்தம் நீங்கி ஸ்ரீவைகுண்டத்திலே பெறுகிறபடியான ஆனந்தத்தை இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆழ்வார் தாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பகவத் அனுபவத்தினுடைய ருச்சி அடங்காமல் அந்த அவா அடங்காமல் விரைவிலே ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேண்டும், எம்பெருமான் திருவடிகளை சேர வேண்டும் என்கிற துவரை ஏற்படுகிறது ஆழ்வாருக்கு. அந்த துவரையை இந்த பெரிய திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தின் மூலமாக அருளி செய்கிறார். வரை என்றால் எப்பொழுது எம்பெருமானை அடையப் போகிறோமோ, எப்பொழுது மோட்சத்திற்கு சென்று திவ்யதம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணப் போகிறோமோ என்று துடிக்கக்கூடிய அந்த நிலையானது வர வேண்டும். இதையே தேற்றுக்கு துவரிக்கை என்று கிரந்தங்கள் குறிப்பிடுகின்றன. ஜீவாத்மாவானது மோட்சம் செல்ல வேண்டுவதற்கு தேவையான பகுதிகளிலே இந்த தேற்றுக்கு துவரிக்கை அதாவது மோட்சம் வேண்டும் என்று துரிதமாக ஆசைப்படுவது இதுவும் ஒரு பகுதியாக விளைவிக்கப்பட்டுள்ளது. இதையே சுவாமி தேசிகன் மன்னிய நற்பொருள் என்பதாக குறிப்பிடுகிறார். மன்னிய என்றால் நிலையான திறமான என்று அர்த்தம். நல் பொருள் என்று துவரையை குறிப்பிடுகிறார். ஏனென்றால் எந்த பொருளில் ஆசை வைத்தாலும் அது விபரீதத்தையே விளைக்கும். ஆனால் மோட்சத்திலே ஆசை வைத்தால் உடனே மோட்சம் பெற வேண்டும் என்கிற அந்த துவரையானது ஏற்பட்டுவிட்டால் அதன் மூலமாக மட்டுமே நிலையான ஆனந்தமானது கிடைக்கும் என்பதற்காக இந்த துவரையையே சுவாமி தேசிகன் மன்னிய நற்பொருள் என்பதாக குறிப்பிட்டருளினார். கடைசியாக சுவாமி அம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழியிலே தன்னுடைய பரிபூர்ணமான பகவத் அனுபவத்தையும் மோட்சத்தினுடைய ருச்சியையும் மோட்சானுபவத்திலே ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த திருவாய்மொழி என்கிற இயக்கிரந்தத்தின் மூலமாக ஆழ்வார் லோகத்துக்கு பிரகாசனம் பண்ணுகிறார். கடைசியாக இந்த பிரபந்தத்தை அருள் செய்ததாலே
பின்வரைத்தது போல் செவ்வாய்மொழி என்பதாக சுவாமி தேசிகன் அருளுகிறார். ஆழ்வார் விஷயமாக திருவரங்க தமிழனாக ராமானுசன் உத்திரந்தாதியிலே என்ன சாதிக்கிறார் என்றால், எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபம் என்பதாக அருளுகிறார். சுவாமி நம்மாழ்வார் இந்த லோகத்திலே திருவதாரம் பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால், சாமான்யமான தாமர மக்களுக்கு எட்டாக்கனியாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய வேதங்களையும் வேதங்களினுடைய பாரங்களையும் எளிய தமிழிலே ஆயிரம் இன்தமிழாக இனிய பாசுரங்களாக திருவாய்மொழியாக அவதாரம் பண்ணுவதற்கு திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்வதற்கே சுவாமி நம்மாழ்வார் இந்த பூவகிலே திருவதாரம் பண்ணியிருக்கிறார் என்பதாக சுவாமி ராமானுஜ நூற்றாண்டாதியிலே சுவாமி திருவரங்கத்தமிழனார் அருளை செய்கிறார். அதே நூற்றாண்டாதியிலே பார்த்தோமேயானால் நம்மாழ்வார் விஷயமாக, கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவளையத்தே மறைபணித்த வாரம் என்பதாக அருளுகிறார். நம்முடைய சமயத்தை தவிர மோட்சத்தை தருவதற்கு தகுதியில்லாத ஆறு சமயங்கள் இருக்கின்றனவே, அந்த சமயங்களெல்லாம் நிலை குலையுமாறு தம்முடைய பிரபந்தங்களை அருள் செய்தவர் நம்மாழ்வார் என்பதாக இதிலே அருளுகிறார். இந்த ராமானுஜ நூற்றாண்டாதியின் முதல் பாசுரத்திலேயே பார்த்தோமேயானாலும், பூமண்ணுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் என்பதாக, தாமரை மலரிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெரிய பிராட்டியாரினுடைய நாதனான எம்பெருமான் மற்றும் பெரிய பிராட்டி ஆகிய திவ்ய தம்பதிகளின் புகழை அவர்களினுடைய கீர்த்தியை லோகத்திலே பாசுரங்களாக அருள் செய்வதற்காக அவதாரம் பண்ணியவர் ஆழ்வார் என்பதை நாம் தெரியலாம். சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் விஷயமாக உபகார சங்கிரகத்திலே சாதிக்கிறார், அந்த நிலா பேரின்பம் அருந்தையேற்கும் அடியோமை அன்புடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவடியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையனின்ற தனித்திருமாறு தாளில் பலி வைத்தோம் சடகோபன் அருளினாவே என்பதாக அருளுகிறார். அனாதிகாலமாக கர்ப்பவாசத்திலே அழிந்து கிடந்து பகவத் சாமியமாகிற மோட்சத்தை நாம் பெறாமல் இருக்கிறோமே, நம்மை ரட்சிப்பதற்கு இதுதான் தகுந்த காலம் என்பதை திருவுள்ளத்திலே கொண்ட எம்பெருமான் நமக்கு உயர்ந்தவர்களான ஆச்சாரியர்களினுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் திருவாத்தாலே ரகசியப்பிரியமாகிற மந்திரத்தை உபதேசம் பண்ண செய்து அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் நமக்கு உபதேசம் பண்ண செய்து அந்த மந்திரத்தினுடைய நிஷ்டையை நமக்கு கைவருமாறு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினானே, அதன் பிறகு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நாம் பண்ணிய கருணாகதியாலே நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தர திருவுள்ளம் பற்றியிருக்கிறானே, இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் எம்பெருமானினுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரரான கடகோபன் என்ற திருநாமமுடைய நம்மாழ்வாரின் பரிபூர்ண கடாட்சமே காரணமாகும் என்பதையே தந்தையனம் என்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் கடகோபன் அருளினாலே என்பதாக அருளுகிறார். இங்கே கடகோபன் அருளினாலே என்று நம்மாழ்வாரை விவகரிப்பானேன் என்றால் எம்பெருமானினுடைய திருவடிகளின் பெருமைகளையும் ஏற்றத்தையும் மகிமையையும் அந்த திருவடியானது நம்முடைய பிறவி துயரை அறுக்கும் என்கிற விஷயங்களையும் தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் வாயிலாக சுவாமி நம்மாழ்வார் உபதேசித்த பின்புதான் எம்பெருமானினுடைய திருவடிகளினுடைய மகிமையே நமக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நாம் எம்பெருமான் திருவடிகளை பற்றி மோட்சத்துக்கு செல்வதற்கு தகுதியானவர்களானோம் என்பதாக அந்த கருத்தை திருவுள்ளத்திலே கொண்டு சுவாமி தேசிகன் இவ்வாறாக சாதிக்கிறார். திருவாயுமொழியினுடைய முதல் பாகத்திலேயே பார்த்தோமேயானால், துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே என்பதாக ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார். பிறவி என்னும் துயரை அறுக்கக்கூடியவை எம்பெருமானுடைய திருவடிகள் என்று. அதையினாலே எம்பெருமான் திருவடிகளை அடைவிப்பதற்கு காரணமாக பிரபந்தம் அருளை செய்த ஆழ்வாரை இங்கே ஸ்மரிக்கிறார் சுவாமி தேசிகன். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே திருவாய்மொழியினுடைய ஏற்றத்தை குறிப்பிடும் பொழுது கூறுகிறார், எதிராகரும் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருந்து விடுவர் என்பதாக. வியாச பகவான் அருளி செய்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத படமாக வியாக்கியானம் பண்ண போன்ற சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் பல இடங்களிலே வேத வாக்கியங்களிலே பிணக்கு ஏற்படுவது போல தோன்றிய பொழுது சுவாமி நம்மாழ்வாரனுடைய திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியைக் கொண்டே அதை சரிக்கட்டினார் என்பதாக அருள் செய்கிறார். இதிலிருந்தே சுவாமி நம்மாழ்வாரனுடைய ஏற்றம் நமக்கெல்லாம் செல்லென விளங்குகிறது. எந்த ஒரு சித்தாந்தத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய சம்பிரதாயத்திற்கு உண்டு. என்னவென்றால், நமக்கே உதய வேதாந்திகை என்று பெயர். உதய வேதாந்த சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். உதய என்றால் இரண்டு. சம்ஸ்கிருதத்திலே உள்ள வேதாந்தமாகிற உபனிஷத்துக்களும் தமிழிலே உள்ள உபனிஷத்துக்களான ஆழ்வாரனுடைய ஸ்ரீசூக்திகளும்
இரண்டும் சேர்ந்து நம்மை வாழவிப்பவை. இரண்டையும் கடைபிடித்து அனுசரித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாம் என்பதை பிரகாசனம் பண்ணும் முகமாகவே நாம் எல்லாம் உதய வேதாந்திகளாக இருக்கிறோம். சுவாமி தேசிகனுடைய வாழ் திருநாமத்திலேயும் பார்த்தோமேயானால் மாறன் மறையும் ராமானுசன் பாஷ்யனும் பேரும்படி உரைக்கும் சீர் என்று நித்தியம் அனுசந்தானம் பண்ணிக் கொண்டிருக்கிறோமே. இதிலே பிரமிட உபனிஷத்து என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழியிலே அமைந்த உபனிஷத்தானது நம்மாழ்வாரினுடைய திருவாய் மொழி. சம்ஸ்கிருதத்திலே அமைந்த உபனிஷத்தானது உபனிஷத்துக்களினுடைய தாரமாக இருக்கிற பிரம்மசூத்திரத்திற்கு நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமாக ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த ஸ்ரீபாஷம் என்கிற வியாக்கியானம். இதனுடைய தாரத்தை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்பதை பிரகாசனம் பண்ணும் முகமாகவே நாம் எல்லாம் ஊவே என்ற திருநாமத்தின் முன்னாலே போட்டுச் செல்கிறோம். இந்த உதய வேதாந்தத்திலே ஒரு வேதாந்தமாக திகழ்வது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி என்றால் ஆழ்வாரனுடைய ஏற்றம் நமக்கெல்லாம் நன்று விளங்கும். நம்முடைய தேசிக சம்பிரதாயத்திலே அனாசிரயணமானவர்கள் அனைவரும் கிரந்த பிரதிஷ்டைய காலக்ஷேபம் பண்ணுவது என்பது வழக்கத்திலே இருந்து வருகிறது. அந்த நான்கு கிரந்தங்களிலே திருவாய் மொழிக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்த பகவத் விஷயமும் ஒன்றுவாகும் என்பதாலே பகவத் அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் பகவானை பற்றி தெளிவான அனுபவம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த திருவாய் மொழியை நாம் அபியாசம் பண்ணியே ஆக வேண்டும் என்பதை திருவுள்ளத்திலே கொண்டு நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை காலக்ஷேப கிரந்தமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த திருவாய் மொழிக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும், இதை அருளி செய்த ஆழ்வாருக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும். இந்த திருவாய் மொழிக்கு ஸ்ரீபாஷ்யகாரரின் நியமனத்தின் பேரிலே நம்முடைய திருக்குறவை பிரான் பில்லானும் ஆறாயிரப்படி என்பதாக ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார். அந்த வியாக்கியானத்தை பூரணமாக கடாட்சித்த எம்பெருமானார் தாம் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் செய்தபின் இதையும் காலக்ஷேபம் செய்ய வேண்டும் என்பதாக நியமித்து அதற்கு பகவத் விஷயம் என்கிற திருநாமத்தையும் சாற்றி அருளினாரே, அவ்வளவு ஏற்றமுடையது திருவாய் மொழி. எம்பெருமானார் சதா சர்வகாலமும் திருவாய் மொழியை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே அதனுடைய அர்த்தானுபவத்திலே மோதிக்கொண்டே கழிப்பார் என்பதை நாம் எல்லாம் அவருடைய வைபவத்திலே வாசித்திருக்கிறோம். இந்த திருவாய் மொழிக்கு நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகனும் நிகம பரிமளம் என்பதாக ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்தார். இந்த வியாக்கியானமானது திருவாய் மொழிக்கு பில்லான் அருளி செய்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்தை விஸ்தரிப்பதாக மேலும் 74,000 படி அளவிலே செய்யப்பட்ட வியாக்கியானமாகும். பில்லானுடைய 6,000 படியும் சுவாமி அருளிய 74,000 படியும் சேர்ந்தால் மொத்தம் 80,000 படி அளவிலே இருக்கக்கூடிய இந்த வியாக்கியானமானதற்கு நிகம பரிமளம் அதாவது வேதத்தினுடைய மனம் என்பதாக வேதத்தினுடைய வாசனையை வீசுகிறது இதிலே என்ற திருவுள்ளத்திலே நிகம பரிமளம் என்பதாக சுவாமி தேசிகன் திருநாமம் சூட்டினார். நாம் செய்த தீவனை பயனாலே அந்த கிரந்தமானது இன்று லுப்தமாகிவிட்டது, நமக்கெல்லாம் காண கிடைக்கவில்லை என்பது வருத்தமாகவே இருக்கிறது. அந்த வருத்தத்தை நீக்கி சுவாமி தேசிகனே சுவாமி நம்மாழ்வாரே நமக்கு அந்த கிரந்தத்தை அருள் செய்வார்கள் என்பதை எம்பெருமான் திருவடிகளே தர்ப்பித்துக் கொள்வோமாக. இந்த நிகம பரிமளம் மட்டும் இல்லாமல் பிரமிடோபனிஷத் சாரம் என்ற ஒரு கிரந்தத்தையும் பிரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கிற ஒரு கிரந்தத்தையும் பிரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி ஹிருதயம் என்கிற ஒரு கிரந்தத்தையும் சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கிறார். சுவாமி தேசிகன் திருவாய் மொழியைத்தான் பிரமிடோபனிஷத்து என்பதாக கொண்டாடுகிறார். இந்த ஆழ்வார் திருநாடு எழுந்திருளும் காலம் வந்துவிட்டது. பகவத் அனுபவத்தினுடைய பெருக்கினாலே வேதத்தினுடைய தாரங்களை எல்லாம் நான்கு பிரபந்தங்களாக அருள் செய்துவிட்டார். இவருடைய அவதார பிரயோஜனம் இனிதே நிறைவடைந்தது. இவர் திருநாடு எழுந்திருளவிருக்கிறார். அந்த சமயத்திலே மதுரகவியாழ்வார் இவரிடத்திலே சென்று தன்னுடைய திரிவாற்றாமையை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு வழி கேட்கிறார். ஆழ்வாரே, உம்முடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நான் சேவித்துக் கொண்டிருக்கும்படியாக எனக்கு பாக்கியம் தந்துள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரை நியமித்து தாமிரபரணி நதி தீர்த்தத்தை காய்ச்சினால் அதிலே ஒரு விக்கிரகம் பிரசன்னமாகும், அதுவே நம்முடைய விக்கிரகம் என்பதாக அருளுகிறார். ஆழ்வாரினுடைய ஆக்ஞைப்படி மதுரகவி ஆழ்வாரும் அப்படியாக செய்தார். செய்தபொழுது அதிலிருந்து வந்த விக்கிரகமானது திரண்ட காஷாயத்தோட சேவை சாதிப்பதை பார்த்து இந்த விக்கிரகத்தை பார்த்தால் சுவாமி போல தோன்றவில்லையே என்பதாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே விஜயாபித்தார். அப்பொழுது இந்த திருக்கோலத்திலே வருங்காலத்திலே ஒரு ஆச்சாரிய புருஷர் திருவவதாரம் பண்ண போகிறார். அவர் திருவவதாரம் பண்ணிய பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது பல விதமாக பல கிளைகளாக பல பெயர்களாக பெருகப் போகிறது. அப்பொழுது எல்லோருமே மாதவன் பூதங்கள் என்பதாக எம்பெருமானனுடைய பகவத் பக்தர்களாக பாகவதர்களாகவே இருப்பார்கள். பலரும் மோட்சத்திற்கு செல்வார்கள். இந்த விக்கிரகத்தை
ஜாக்கிரதையாக வைத்து பிரதோஷிதம் ஆராதித்து வரும்படியாக அன்னக்கடவா என்பதாக நியமிக்கிறார். அந்த விக்கிரகத்திற்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்ற பெயர். அதாவது எதிர்காலத்திலே அவதாரம் பண்ண போகிற ஆச்சாரியனுடைய விக்கிரகம் என்பதாக பொருள். அதுவே சுவாமி ராமானுஜருடைய விக்கிரகம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். ஆழ்வார்களிடத்திலே நம்முடைய விக்கிரகத்தை பிரார்த்தித்தாரே முதலவி ஆழ்வார், அது கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தினாலே மீண்டும் விஜயாபிக்கிறார். ஆழ்வார் இன்னொரு முறை காய்ச்சுமாறு பணிக்கிறார். அப்படியே இவரும் செய்கிறார். அப்பொழுது இப்பொழுது ஆழ்வார் திருநகரியிலே நாம் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கும் நம்மாழ்வாரினுடைய திவ்ய மங்கள விக்கிரகமானது முதலவி ஆழ்வாருடைய திருக்கரத்திலே வந்தது. அந்த முதலவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் விக்கிரகம் தந்தருடைய அந்த நாள் மாசி மாதம் விசாக நட்சத்திரமாகும். அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே நம்மாழ்வாரினுடைய அர்த்தாவதார திருவவதார தினமாக அதை கொண்டாடும் வகையிலே இன்றும் ஆழ்வார் திருநகரியிலே மாசி விசாகத்திற்கு முன்பாக 9 நாள்கள் பிரம்ம உற்சவமானது நடக்கிறது. ஆழ்வாருக்கு வைகாசி விசாகம் 10 நாள்கள் உற்சவம், மாசி விசாகம் 10 நாள்கள் உற்சவமாக வருடத்திற்கு 2 அவதார உற்சவங்கள் ஆழ்வார் கண்டருடுகிறார். வைகாசி மாதம் கண்டருளும் உற்சவமானது விதவ அவதார உற்சவம், மாசி மாதம் கண்டருளும் உற்சவமானது அர்த்தாவதார உற்சவம் என்பதாக புரிந்து கொள்கிறோம். இதிலே சுவாமி நம்மாழ்வார் திருநாடு எழுந்திருந்த பிறகு ஆழ்வாரினுடைய புகழையும் ஆழ்வாரினுடைய ஸ்ரீசூத்துகளையும் லோகத்திலே பரப்ப வேண்டும் என்கிற நோக்கிலே சுவாமி மதுரகவி ஆழ்வாரானவர் ஆழ்வாரினுடைய விக்கிரகத்தை எழுந்திருளப் பண்ணிக்கொண்டு பத்து தொட்டையெங்கும் சென்று நாடு நகரமும் நன்கறிய ஆழ்வாரினுடைய ஸ்ரீசூத்துகளை எல்லாம் பிரகாசனம் பண்ணி அதன் மூலமாக சம்சாரிகளான சேதனர்கள் மோட்சம் பெறுவதற்காக வழி செய்ய வேண்டும் என்கிற கணக்கிலே ஆழ்வாரை எழுந்திருளப் பண்ணிக்கொண்டு பாரிமாறன் வந்தார், வகுலாபரண பெருமாள் வந்தார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார் என்பதாக பலபடியாக விருதுகளை ஊதிக்கொண்டு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை லோகத்திலே பிரகாசனம் பண்ணி பிரவர்த்தனம் பண்ணி கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற அளவிலே மதுரையிலே இருந்த தமிழ்ச்சங்க புலவர்கள் மதுரகவி ஆழ்வாரை மறித்து இவ்வளவு கொண்டாடும்படியாக நம்மாழ்வார் என்ன பண்ணியிருக்கிறார் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஆழ்வார் சொன்னார், மதுரகவி ஆழ்வார் சொன்னார், எங்களுடைய ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை வாசித்தீர்களேயானால் அதனுடைய அர்த்தத்தை அனுபவித்தீர்களேயானால் நீங்கள் இப்படியாக கேள்வியே கேட்க மாட்டீர்கள் என்பதாக அருளினார். அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய தமிழ்ச்சங்கத்திலே ஒரு குற்றாமரை குளம் இருக்கிறது, அதிலே தங்க பலகை என்று ஒன்று இருக்கிறது, அந்த பலகையின் மீது ஒரு நூலை வைத்தோமேயானால் அந்த பலகையானது அந்த நூலை நீரிலே தள்ளிவிட்டால் அது தாரமல்லாத நூல் என்றும் அது தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொண்டால் உயர்ந்த கருத்துக்களை கொள்ள சொல்லக்கூடிய தாரமான நூல் அது என்றும் பொருள். ஆகையாலே உங்கள் ஆழ்வாருடைய கிரந்தங்களை அந்த தங்கப்பலகையிலே வைத்து பார்க்கலாம், அது தள்ளுகிறதா கொள்ளுகிறதா என்று என்பதாக அந்த புலவர்கள் சொன்னார்கள். முதலகவி ஆழ்வார் சொன்னார், உங்கள் ஆழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்களையும் தாங்கக்கூடிய சக்தி உங்களுடைய தங்கப்பலகைக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆகையாலே ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களில் ஒரே ஒரு சிறிய பாசுரத்தை கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் நானும் பின்னும் நாரணமே என்கிற 2வரி பாசுரத்தை மட்டும் ஒரு ஓலையிலே எழுதி தருகிறேன். அந்த ஓலையை உங்களுடைய சங்கப்பலையிலே ஏற்றிப்பாரும், என்னுடைய ஆழ்வாரின் பெருமையானது உங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்பதாக அருளினார். அதற்கேற்றபடி அந்த ஓலையிலே அந்த கண்ணன் கழலினை என்கிற பாசுரத்தை எழுதி கொண்டு அதை சங்கப்பலகையிலே ஏற்றினார்கள். அந்த சங்கப்புலவர்கள் அவர்களும் உடன் அமர்ந்து கொண்டார்கள். இந்த பலகையானது அமர்ந்து கொண்ட புலவர்களையெல்லாம் தண்ணீரிலே தள்ளிவிட்டுவிட்டு தன்னிடத்திலே ஆழ்வாரினுடைய இந்த ஒரு பிரபந்தத்தை கொண்ட ஓலையை மாத்திரம் தக்க வைத்துக் கொண்டது. அதிலே இருந்து ஆழ்வாரினுடைய கீர்த்தியானது எப்படிப்பட்டது, ஆழ்வாரினுடைய ஞானமானது எப்படிப்பட்டது, ஆழ்வாரினுடைய பிரபந்தங்கள் எந்த அளவுக்கு பொருள் தெரிந்தவை வேதகாமியமானவை என்பதை புரிந்து கொண்ட அந்த புலவர்கள் நம்மாழ்வாரினுடைய ஏற்றத்தை ஒப்புக்கொண்டு நம்மாழ்வாரை பல விதமாக பிரித்தார்கள். அதிலே 2 பாடல்களை பார்த்தோமே ஆனால் ஒரு புலவர் பாடுகிறார், ஈ ஆடுவதோ கருடர்க்கு எதிரே, இரவிக்கு எதிர் மின்மினி ஆடுவதோ, நாய் ஆடுவதோ உருவம் தெளிமுன், தேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன், பெருமான் வகுலாபரணன் ஓர் 1000 மாமரையின் ஒரு சொல் பெருமோ உலகில் கவியே என்பதாக அருளுகிறார். அந்த புலவர் என்ன சொல்கிறார் என்றால், பறவைகளின் அரசனான கருட பகவானுக்கு முன்பு ஒரு ஈ ஆடினால் அது எப்படி இருக்குமோ, சூரியனின் முன்பு மின்மினி பூச்சியினுடைய ஒளியானது எப்படி மங்கி தெரியுமோ, ஒரு புலியின் முன்பு நாயானது எப்படி பயப்படுமோ, அழகான ஊர்வசியின் முன்னே ஒரு பேயினுடைய நாட்டியம் எப்படி செல்லாதோ, அதுபோல இந்த உலகிலே இருக்கக்கூடிய கவிகளினுடைய அனைத்து நூல்களும்
பகலாபரணன் என்கிற திருநாமத்தை உடைய நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்துக்கு கூட ஈடாகாது. அவ்வளவு ஏற்றத்தை உடையவர் நம்மாழ்வார். அவரை காட்டிலும் ஏற்றம் மிக்கவை அவருடைய ஈரச் சொற்களிலே, அவர் திருநாவிலே வந்த திரிசூக்திகள் என்பதை இந்த பாடலின் மூலமாக அந்த புலவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு புலவர் பாடுகிறார், சேமம் குறுகையோ பெரிய திருப்பார்கடலோ, தாமம் துலகமோ பகுலமோ, நாமம் பராங்குகமோ நாரணமோ, தோலும் இரண்டோ நான்கும் உலகோ பெருமான் உனக்கு என்பதாக நம்மாழ்வாரா அல்லது நாராயணனா? இவர் சாட்சா நாராயணனே நம்மாழ்வாராக பிறந்திருக்கிறார் போலும் இருக்கிறது. இவருடைய திவ்ய பிரபஞ்சத்தினுடைய ஏற்றத்தை பார்ப்போமே ஆனால் இவர் வந்து ஆழ்வார் அல்ல எம்பெருமான் என்பதையே நான் நம்புகிறேன் என்பதாக. ஆழ்வார் வசிக்கும் இடம் திருக்குறவூரா இல்லை திருப்பார்கடலா? ஆழ்வார் திருக்கழுத்திலே அணிந்திருப்பது எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய துளசி மாலையா அல்லது மகிழம்பூ மாலையா? ஆழ்வாரின் திருநாமம் பராங்குசனா அல்லது நாராயணனா? ஆழ்வாருக்கு இரண்டு தோள்கள் தான் உண்டா அல்லது எம்பெருமானைப் போல நான்கு தோள்கள் உண்டா என்பதாக ஆழ்வாரை எம்பெருமானாகவே நினைத்து அந்த புலவர் பாடினார். இவையெல்லாம் ஆழ்வாரினுடைய ஏற்றத்தை இதர மதத்துக்காரர்களும் இதரர்களும் உதாரணமாகும். கம்பர் தம்முடைய கம்பராமாயணத்தை எழுதி முடித்துவிட்டார். ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளின் முன்னால் அதை அரங்கேற்றம் பண்ண போகிறார். அன்று இரவு எம்பெருமானவன் கனவிலே ஆழ்வார்க்கு சேவை சாதித்து பிரம்மநாட்டாழ்வாரை பார்த்து கேட்கிறான், என் கடகோபனை பாடினையோ என்று கேட்கிறான். ஆழ்வாரை பாராத உன் வாயால் நான் பாடல் பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்பதாக ரங்கநாதனான எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருளி செய்கிறான். அதனாலே எம்பெருமானினுடைய நியமனத்தை சிறசா வகித்த கம்பர் கடகோபர் அந்தாதி என்கிற பெயரிலே தாசுரங்களை பாடி நம்மாழ்வார் திருமந்தை விஞ்ஞாபித்த பின்பு அதை திருப்பதி சாற்றிய எம்பெருமான் அதன் பின்பே கம்பராமாயணத்தை திருப்பதி சாற்றிக் கொண்டான் என்றால் எம்பெருமானே உகந்து விரும்பும் அளவிற்கு ஆழ்வாரினுடைய கீர்த்தியானது எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஒரே ஒரு சொல் பார்த்தோமேயானால் கம்பர் கூறுகிறார், நம்மாழ்வாரின் முன்னால் நான் கூட மலட்டு ஆ என்கிறார். அதாவது கன்று ஈனாத பசு என்கிறார். கன்று ஈன்ற பசுவிற்குத்தான் பால் சுரக்கும் தன்மை உண்டு. அதுபோல நம்மாழ்வாரின் முன்பு நாங்கள் எல்லாம் பால் சுரக்க கூட பயனில்லாத பசுக்களைப் போல இருக்கிறோம் என்பதாக தம்மை தாழ்த்தி கூறுகிறார். அது அவர் பாக்கியதாவத்திலே நைத்தியான சந்தானத்திலே கூறும் பேச்சு அல்ல. ஆழ்வாருடைய திரிசூக்திகளிலே ஆழங்கால் பட்டு அனுபவித்த பகவதோத்தமர்கள் இதை உணர்வார்கள் என்பது பின்னும். நம்மாழ்வார் விஷயமாக சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சுல்தாம்பு என்கிற பெயரிலே 11 பாசுரங்களை கொண்ட திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்கிறார். அதற்கு நம்முடைய சுவாமி தேசிகனும் மதுரகவி ஹிருதயன் என்பதாக ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்தார். அதுவும் நம்முடைய தீவனை பயனாலே மறைந்து போயிற்று. அந்த கிரந்தமும் நமக்கு கிடைக்குமாறு சுவாமி நம்மாழ்வாரும் சுவாமி மதுரகவி ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த கிரந்தத்தினுடைய சாரத்தை பார்த்தோமே ஆனால் தேவுமற்று அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி பிரிவனே என்பதாக ஆச்சாரியனே நமக்கு பரதெய்வம் என்பதை மதுரகவி ஆழ்வார் காட்டிக் கொடுக்கிறார். தேவு அதாவது தெய்வம் எனக்கு வேறு கிடையாது, என்னுடைய ஆச்சாரியனான சுவாமி நம்மாழ்வாரே தெய்வம் என்பதாக ஆச்சாரியனை நாம் எம்பெருமானாக நினைக்க வேண்டியனுடைய அவசியத்தை உணர்த்தி ஆழ்வார்களே அருளி செய்கிறார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்பதாக நமக்கு மாதாவாகவும் பிதாவாகவும் இருந்து ரட்சிப்பவர் நம்முடைய ஆச்சாரியன் என்பதை இங்கே சூசிப்பிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். ஆழ்வாரினுடைய அவதாரத்தை அனுபவிக்கும் மதுரகவி ஆழ்வார் அருமறையின் பொருள் ஆயிரம் இன்தமிழ் பாடினாம் என்பதாக சூக்மா அர்த்தங்களை வேதத்தினுடைய சாரதமாம்சமான அர்த்தங்களை எல்லாம் ஆயிரம் பாசுரங்களாக தமிழிலே பாடுவதற்காக திருவதாரம் பண்ணினார் என்னுடைய ஆழ்வார் என்பதாக பறைசாற்றிக் கொள்கிறார். முக்கியமாக ஆழ்வார் இவருக்கு பண்ண உபகாரத்தை மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினாம் என்பதாக அத்தியனம் பண்ணுவதற்கே கடினமாக இருக்கக்கூடிய வேதம் இருக்கிறதே அந்த வேதங்களினுடைய சூக்ஷ்மமான அர்த்தங்களை உட்பொருளையெல்லாம் என் நெஞ்சிலே நிற்குமாறு அதனுடைய அர்த்தங்கள் என் மனசிலே தவியுமாறு இந்த ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் என்பதாக கொண்டாடுகிறார். நமக்கு இதுதான் முக்கியமாக இருக்கிறது. வேதத்தை அத்தியனம் பண்ணுவதற்கு வர்ண நியமங்கள் உண்டு. அப்படியே அத்தியனம் பண்ணாலும் அதனுடைய பொருள் எளிதில் விளங்கப் போவதில்லை. அப்படி விளங்கினாலும் அந்த அனுபவமானது நமக்கு கைகூட வேண்டும் என்பது எட்டாத்தனியாக இருக்கிறது. அந்த இப்படியெல்லாம் இருக்கிற நிலையிலே எல்லோரும் வர்ண பேதம் இல்லாமல் ஆசிரம பேதம் இல்லாமல் ஆண் பெண் பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அனுபவிக்கும்படியாக யார் வேண்டுமானாலும் அர்த்தம் தெரிந்து கொள்ளும்படியாக எளிமையான தமிழ் பாசுரங்களிலே
வேதத்தை புகுத்தி அதை அருள் செய்தாரே ஆழ்வார். இதுவே பெரிய உபகாரம் என்பதாக மதுர கவிகள் கொண்டாடுகிறார். அந்த அனுபவத்துக்காக நாமும் ஆழ்வார் திருவடிகளிலே விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக சொல்கிறார், பயனன்று ஆகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருப்பி பணிகொள்வான் என்பதாக அருளுகிறார். நாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமான் திருவடிகளை அடைவதற்குரிய நிஷ்டைகளை எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஆச்சாரியனாகிற ஆழ்வார் என்னை தம்முடைய கடாட்சத்தாலே திருப்பி பணிகொண்டு எம்பெருமானுக்கு உகந்த பண்டமாக என்னை அவர் திருவடிகளிலே சமர்ப்பிப்பார் என்கிறார். அப்படியேதான் மோட்சம் பெறுவதற்கு கிஞ்சித்தும் நிஷ்டையில்லாத நம்மையெல்லாம் கருணா சமுத்திரங்களான நம்முடைய ஆச்சாரியர்கள் தப்போமாக்கி சன்னியாசம் என்கிற தியாகத்தாலே எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். இந்த ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் என்பதை மதுரகவி ஆழ்வார் இவ்வாறாக காட்டிக் கொடுக்கிறார். இந்த பாத்திரத்திலே இப்படியாக பார்த்தோமே ஆனால் திருவாய்மொழியினுடைய தனியனிலே பராசரபக்தர் வந்து செய்கிறார், மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொத்தியலும் ஊழ்வினையும் போதும் குருதையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்பதாக. அதாவது வேதத்தினுடைய உபபிரமணங்கள் என்று சொல்லக்கூடிய புராண இதிகாசங்களுடைய சாரமாக இருப்பது அர்த்த பஞ்சகம் என்பது. அதாவது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம். இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதி. ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைவதற்கான மார்க்கங்களாகிற பக்தி பிரபக்தி. ஜீவாத்மாவானது பரமாத்மாவை அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலனான மோட்சம் ஆகிற இந்த ஐந்தையுமே அர்த்த பஞ்சகம் என்கிறோம். வேதமோ புராணங்களோ இதிகாசங்களோ அனைத்தினுடைய சாரமாக இருப்பது இந்த அர்த்த பஞ்சகமே. இந்த அர்த்த பஞ்சகத்தை மட்டுமே தளவாறாக நம்முடைய மனதிலே பதியும்படியாக ஆழமாக பதுமரத்தாணி போலே பதியும்படியாக அருளி செய்வதை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் என்பதையே இந்த மிக்க இறைநிலையும் என்கிற தனியனிலே பக்தர் அருளி செய்கிறார். ஆழ்வாருடைய உயர்ந்ததான திருவாய்மொழியிலே ஓரிரண்டு பாசுரங்களை நாம் அனுபவிப்போமே ஆனால் ஆழ்வார் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும். இந்த ஆழ்வார் மட்டுமே ஆழ்வார் கோஷ்டியிலும் வருகிறார், ஆச்சாரிய கோஷ்டியிலும் வருகிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமானின் மீதுள்ள பக்தியிலே ஆழங்கால் பட்டு திளைத்தவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர். இவர் தன்னுடைய கட்டுக்கடங்காத கிருஷ்ண பக்தியாலே பகவத் அனுபவத்தாலே ஆழ்வாராகிறார். ஆச்சாரியன் என்று யாருக்கு பெயர் என்றால் இதர சம்பிரதாயங்களை இதர மதங்களை நிரசனம் பண்ணி நம்முடைய மதத்தை ஸ்தாபித்தவர் எவரோ அவரையே நாம் ஆச்சாரியன் என்கிறோம். இந்த ஆழ்வார் உருகையில் வந்து கொழுக்கடக்கிய குலபதி என்பதாக பரமதம் நிரசனம் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினாரே ஆகையாலே இவர் ஆச்சாரியரும் ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் பிராட்டிக்கு துவயமந்திர உபதேசம் பண்ண பிராட்டி அந்த துவயமகா மந்திரத்தை விஸ்வசேனருக்கு உபதேசம் பண்ண விஸ்வசேனரும் திருப்புலி ஆழ்வார் அடியிலே எழுந்தருளி ஏகாந்தமாக நம்மாழ்வாருக்கு துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ண நம்மாழ்வாரும் நாதமுனிகளுக்கு யோக திசையிலே துவயமந்திர உபதேசம் பண்ண அப்படியே நாதமுனிகளிடத்திலே இருந்து உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பி வழியாக பகவத் பாஷ்யகாரருக்கு வந்து அப்படியே சுவாமி தேசிகன் மூலமாக இன்று நம்மளவும் நம்முடைய ஆச்சாரியர்களவும் வந்து துவயமகா மந்திரமானது இருக்கிறது. அந்த உபதேச பரம்பரையாலே ஆச்சாரிய பரம்பரையிலே வந்தவர் என்பதாலும் நம்மாழ்வார் ஆச்சாரியராகிறார். இவருடைய பாசுரத்தை ஓரளவு அனுபவிப்போம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்கிற பாசுரத்தினாலே பிரம்மமான எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டு. அவன் குணமில்லாத நிர்குண பிரம்மம் அல்ல, சகுண பிரம்மம் தான். எம்பெருமானுக்கு கருணை முதலிய குணங்கள் உண்டு. எம்பெருமான் விக்கிரகம் உண்டு, பகவானுக்கு விக்கிரகம் உண்டு. பகவான் உருவமா அருவமா என்று பல மதங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனவே. அப்படியெல்லாம் பகவானுக்கு உருவம் இல்லாமல் இல்லை. திவ்யமங்கள விக்கிரகமானது எம்பெருமானுக்கு உண்டு. எம்பெருமானுக்கு ஐஸ்வர்யங்களும் உண்டு என்பதை நம்முடைய சித்தாந்தத்தினுடைய ஏற்றத்தை தம்முடைய முதல் பாசுரத்திலேயே அருள் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானினுடைய காதலியாக எம்பெருமானினுடைய மனைவியாக நாயகியாக நாயிகா பாவத்திலும் பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள், ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்பதாக. ஆழ்வார் ஞான நிலையிலே சம்சாரிகளான நமக்கு மோட்சம் பெறும்படியாக ஞானத்தை பிரதானம் பண்ணும் ஆச்சாரியனாக ஞானியாக பேசுகிறார். பெண்ணாக மாறிவிட்டாரே ஆனால் நாயிகா பாவத்திலே எம்பெருமானினுடைய நாயகியாக பிராட்டியாகவே ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செய்கிறார் என்பது இதனுடைய அர்த்தமாகும். பகவானை காட்டிலும் ஏற்றமுடையவர்களும் பகவானுக்கு சமமாக பூஜிக்கப்பட வேண்டியவர்களுமான பாகவதர்களின் பிரபாவத்தை நெடுமார்க்க அடிமை என்று தொடங்கும் பதிகத்திலும் கையிலும் சுடரொளி மூர்த்தியை எம் பங்கைய கண்ணனை என்கிற பதிகத்திலுமாக ஆழ்வார் அருளி செய்தார்.
அடுத்தபடியாக சொன்னால் விரோதமிது ஆயிலும் சொல்லுவன் தென்மினோ என் நாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் என்றும் வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்றும் எக்காரணம் கொண்டும் லோகத்து மனிதர்களை நரர்களை துதி பண்ணலாகாது நரஸ்துதி கூடாது என்பதை உபதேசமாக ஆழ்வார் நமக்கு அருளி செய்கிறார். நமக்கெல்லாம் சேஷனாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை மட்டுமே பாட வேண்டும் என்பதை ஆழ்வார் இங்கே வலியுறுத்துகிறார். ஐஸ்வர்யமானது நிலைக்காதது, இன்று வரும் நாளை செல்லும். அந்த ஐஸ்வர்யத்தினுடைய நிலையாமையை வெளியிட கருதிய ஆழ்வார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவனந்த காலர் சிதைக்கிய பாணையர் என்ற பாசுரத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தினுடைய நிலையாமையை அருளி செய்கிறார். மோட்சத்திலே தமக்கு உள்ள துவரையை எப்பொழுது மோட்சம் போகப் போகிறோம் என்று தம்முடைய கட்டுக்கடங்காத ஆசையை வெளிப்படுத்த நினைத்த ஆழ்வார் நன்னாதார் முருவளித்த நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவையென்ன உலக இயற்கை கண்ணாலா கடல் கடைந்தாய் உனதழற்கே வரும் பரிசு கண்ணாவாறு அடியேனை பணிகண்டாய் தாமாரே என்பதாக அருளி செய்தார். பரமத நிரசனம் பண்ண நினைத்த ஆழ்வார் சேசனென்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் நாயகன் அவனே என்றார். அதாவது எம்பெருமானுக்கு சமமாக பிரம்மாவையும் சிவனையும் இந்த லோகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் படைத்து அவர்களுக்கு நாயகனாக இருப்பவன் எம்பெருமான் தான் என்று நம்முடைய மதத்தை பரவேகத்தை சாதனம் பண்ணுகிறார். மார்க்கண்டேயனுக்கு சிவன் மோட்சம் கொடுத்ததாக கூறிக்கொண்டிருக்கிறார்களே அந்த மார்க்கண்டேயனுக்கு சிவன் யாரிடத்திலே மோட்சம் பெற்றுக் கொடுத்தான் என்றால் உக்கடிமையினால் தம்மை கண்ட மார்க்கண்டேயனவனை நட்டபிரானும் ஒன்று உயர் கொண்டது நாராயணன் அருளே என்பதாக மார்க்கண்டேயனுக்கு சிவன் மோட்சம் பெற்றுத் தந்ததும் எம்பெருமானை பிரார்த்தித்தே என்பதை கூறி பரதெய்வத்தை சாதிக்கிறார் ஆழ்வார். ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்ற ஓர் தெய்வம் பாடியாடி பணிந்து கல்படிகால் வழியேற கண்டீர் கூடி மாணவர் ஏற்ற நின்ற திருக்குறதூர் அதனுள் ஆளுக்குடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதிலே என்பதாக பல ஜென்மங்களிலே ஏதேதோ தெய்வங்களையெல்லாம் நம்பி அந்த தெய்வங்களையெல்லாம் அந்த தெய்வங்களெல்லாம் நம்மை வாழ்விக்கும் என்பதாக ஏமாந்து நின்று போனீர்களே திருக்குறதூரிலே இருக்கிற எம்பெருமான் மட்டுமே மோட்சம் தரக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணனே மோட்ச பிரசாதி அவனுடைய திருவடிகளை ஆசிரியத்து மோட்சம் செல்லுங்கோல் என்பதாக பரதெய்வ நிர்ணயத்தை ஆழ்வார் பண்ணிக்காட்டினார். அது மட்டுமில்லாமல் பொலிக பொலிக என்று ஆரம்பிக்கும் பாதுரத்தின் மூலமாக பகவத் பாஷ்யகாரனுடைய அவதாரத்தை சூசித்திட்டு காட்டினார். திருவிருத்தத்திலே மாநிலம் வாய்க்கொண்டு என்று தொடங்கும் பாசுரத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் திருத்தங்காவின் அருகே அவதாரம் பண்ணப் போவதையும் ஆழ்வார் சூசித்திட்டு காட்டுகிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே நமக்கு உபாயமாக ஆகிறார்கள். இருவருமே நமக்கு பரநியாசத்திலே நாம் சரணாகதி பண்ண வேண்டியவர்கள். இருவருடைய திருவடிகளிலுமே நாம் நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபா என்பதாக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே சரணாகதி பண்ணி நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார் ஆழ்வார். சரணமாகும் தனதாலடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிதான் என்கிறார் ஆழ்வார். அதாவது இந்த கலியுகத்திலே நம்மால் ஞானயோகமோ பக்தியோகமோ கர்மயோகமோ பண்ணி மோட்சம் பெறுவதானது நமக்கு எட்டாத விஷயமாக இருக்கிறது. நினைத்து கூட நம்மால் இப்பொழுது பார்க்க முடியாது. நமக்கெல்லாம் மோட்சம் வேண்டுமே, அதற்கு எளிய உபாயம் எது என்றால் சரணாகதி பிரபக்தி என்பதை சரணமாகும் தனத்தால் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பதாக பரநியாசம் செய்து கொண்டோமே ஆனால் எம்பெருமான் இந்த சரீரத்தினுடைய முடிவிலே மோட்சம் தருவான் என்கிற உண்மையை தம்முடைய பிரபந்தங்கள் மூலமாக அருளி செய்கிறார். ஆகையினாலே ஆழ்வாராலேயே இந்த கலியுகத்திலே பிரபக்தி தர்மமானது லோகத்திலே முதலிலே பிரகாசனம் பண்ணப்பட்டது. அதனாலேயே இவரை பிரபன்ன தன சந்தான கூடஸ்தர் என்று பிரபன்ன குலத்திற்கு முதல்வராக நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடைசியாக இந்த பிரபந்தத்திலே ஆழ்வார் தாம் இந்த சரீரத்தை விட்டு பரமபதம் சென்றாரே அப்பொழுது பரமபதத்திலே தமக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் சூழ்விசும் பணிபுகில் என்கிற பிரபந்தமாக பாசுரமாக பதிகமாக வெளியிட்டருளுகிறார். இந்த ஆழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் எதிராக சப்பதியிலே சாதிக்கிறார். எத்யதாரஸ்வதம் ஸ்ரோதோ பகுலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சதாரிந்தமுபாஸ்மஹே என்பதாக சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் இதனுடைய விசேஷ அர்த்தங்களையும் நம்முடைய சுவாமி ஸ்ரீமத் பரவாக்கோட்டையாண்டவம் கோபால தேசிக மகாதேசிகனுடைய எதிராக சப்தி உபன்யாசத்திலே நன்றாக கேட்டு தெளிந்து அனுபவிக்கலாம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். இறுதியாக திருதீய பிரம்மதந்திர சுதந்திர பரவா திருதீய பிரம்மதந்திர சுதந்திர பரகால சுவாமி அருளி செய்த ஆழ்வார் விஷயமான மாயத்ரு நாமத்தை சேவிப்போம்.
மன்னகுரல் திருவிருத்தம் நூறு சொன்னான் வாழியே, மால் கதத்து ஆதிரியம் ஏழளித்தான் வாழியே, முன்னும் அந்தாதி பதிற்றெட்டு ஏழின்றான் வாழியே, முந்தை ஆயிரம் மறையை முடிந்தவல்லல் வாழியே, கன்னிமதில் திருக்குறவோர் வந்த பிரான் வாழியே, காசினி வைகாசி விசாகத்து உதித்தான் வாழியே, மண்ணு பொருள் நாலு வேதம் தமிழ் செய்தான் வாழியே, மகிழ் மணக்கும் குறுகையர் தோன் மலரடிகள் வாழியே, கவிதாஸ்திக சிங்காய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா, வாதித்விபிரோதங்க பஞ்சான பராக்கிரமஹ, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம்புலிஹி, ஸ்வவிக்வாக்ரசமாசீன துரங்கானனஹேஷிதைஹி, சுனிரஸ்த விபக்ஷாய புஜ்யந்தார்யாய மங்களம், ஸ்ரீமதே கோபாலதிஷ்டிக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.